தேர்தல் வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் இவன் நினைச்சிட்டு இருக்கான் கொய்யால. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கடா, என்ன பெரிய விக்டோரியா மகாராணி பேரனடா அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒண்ணு சொன்னா. நாங்க உங்களுக்கே ஓட்டு கேக்குறது, செந்தில் பாலாஜி குரேஸ்வரனுக்கு ஓட்டு போடுங்க, ஜோதிமணிக்கு கைசினத்துல ஓட்டு போடுங்க, சின்னசாமிக்கு உதயசுரன் சின்னத்துல ஓட்டு போடுங்க. நான் எத்தனை நாளைக்கு கேக்குறது இளவெடுக்க, எனக்கு நான் ஓட்டு கேட்கணும்னு. ஆஹா சுனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. உடனே அவட்ட கேட்டா, ஏன் அப்பன்னு நீ மேதான் தேர்தல் நிக்கணுமா, நான் நிக்க கூடாதான்னு. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்த இல்லையா? ஆக முடியலன்னு சொல்ல வரத விட ஆக விடல. ஏய் ஆள்ள கையினுடைய ரூல்ஸ் டா, வாழ்க ஒழிக அங்கேயே இருங்க. வீட்ல போய் பார்த்தாக்க ஆள் இல்ல, அவர் வெளியூர் போய்கிறாரு, இது ஊட்டிக்கு போய்கிறாரு, கொடைக்கானல் போய்கிறாரு. தமிழ்ல சொல்ல பாட்டியா? ஆஹ் தமிழ்ல வராதா, வலது பக்கம் சொல்லணும், தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத. When I met first time Stalin, I had this notion of him being the mayor of Chennai, young leader, and the first meeting he is 64 and he could not speak Hindi or English anything, so we had to talk with a translator, and I was like, oh, he's a youth leader, 64, he's now 68, 69 maybe, he's still a youth leader. Okay, so enna paadi munje kara gurnada enna gurnada ungalku pudhu item arinjirukkaaga enga thirumbuga karma karma enna ipdi naarudhu ஸ்டாலினருக்கு ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ படி, ஒரு பொருட்டே இல்லை, இஸ் நோ மெட்டல், ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ ஈழ பிரச்சனை இந்த சிரான் மேட்டராம் பாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, திமுக பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது, திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது, அவரை பொருட்படுத்தாதீங்க.